செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 9 விழுக்காடும் கோவை தொகுதியில் 11 விழுக்காடும் வாக்குகள் பதிவானது. அதன் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு கமல்ஹாசன் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றுத் தொகுதியாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட உள்ளதாகவும் தெரிகிறது. எனினும் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு பிறகே இறுதி முடிவெடுக்கப்படும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே கமல்ஹாசன் ஆலந்தூரிலிருந்து மார்ச் 3 தேதி முதல் அடுத்த கட்ட பரப்புரையை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு அருகில் உள்ள 14 கிராமங்களில் உள்ள குறிப்பிட்ட சில இடங்களை பத்திரப்பதிவு செய்ய வேண்டாம் என்று செங்கல்பட்டு மாவட்ட பதிவாளருக்கு திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கடிதம் அனுப்பியுள்ளார். இதில் அணுமின் நிலைய கதிர்வீச்சிற்கு உட்பட்ட மெய்யூர், இடையூர், குன்னத்தூர், நெல்லூர் உள்ளிட்ட 14 கிராமங்களில் புதிய வீட்டுமனை மற்றும் வர்த்தகம் கட்டாமல் இருக்க பத்திரப்பதிவை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கதிர்வீச்சை காரணம் காட்டி அப்பகுதி மக்களை நிலமற்றவர்களாக மாற்றி உள்நாட்டு அகதிகளாக மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அணுமுலைகள் பாதுகாப்பானது என்றால் மக்களை ஏன் வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிக்குள் நுழைந்த 11 அடி நீள முதலையை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் பிடித்தனர். கொலான்பூர் பகுதியில் கட்டுமானத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருந்த முதலையை கண்டு பணியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வனவிலங்குகளை மீட்கும் தனியார் அமைப்பைச் சேர்ந்த சிலர் அங்கு வந்தனர். மிகவும் முரண்டு பிடித்த அந்த முதலையின் கழுத்தில் கயிற்றை வீசி இழுத்து அதனை பள்ளத்திலிருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து முதலையை கூண்டுக்குள் அடைத்த அந்த குழுவினர் அதனை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இடஒதுக்கீடு விவரம் அரசிதழில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உள்ள வன்னியர் உள்ளிட்ட 108 பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. வன்னியர்களுக்கு 20% தனி இடஒதுக்கீடு வேண்டுமென பாமக தரப்பு நெடுங்காலமாக கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் உள்ஒதுக்கீடு கோரிக்கையாக ஏற்கப்பட்டுள்ளது. அதன்படி வன்னியர்களுக்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் வகையிலான மசோதா வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதற்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறாா்.